friends, welcome to Lead to Success channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம Computer on Office Automation அதாவது COA course அப்படினு சொல்வாங்க. இத பத்தின ஒரு சின்ன introduction தான் பார்க்க போறோம். Directorate of Technical Education அப்படிங்கிறது மூலமா வருஷ வருஷம் 2 தடவை அதாவது ஜூன் மாசம் plus டிசம்பர் மாசம் இந்த மாதிரி இந்த 2 மாசத்துல Computer on Office Automation அப்படிங்கற ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. இந்த எக்ஸாம்ல நிறைய பேர் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் இல்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த கோர்ஸ் படிச்சிட்டும் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படினா அவங்க கண்டிப்பா SSLC அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே டைப்ரைட்டிங்ல ஜூனியர் கிரேட் இல்லனா சீனியர் கிரேட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுல எதுவா வேணா இருக்கலாம். இத வந்து கட்டாயமா பாஸ் பண்ணி இருக்கணும். முதல்ல இந்த எக்ஸாம் வந்து யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ TNPSCல இத வந்து அதிகமாவே கணக்குல எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் இப்போ COA கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் பண்ணலாம். அதாவது டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குலையா அங்க போய் 120 மணி நேரம் படிச்சிருக்கணும். அதாவது அந்த கோர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துக்கே ஏகப்பட்ட பேர் எழுதுவாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படினா பிரைவேட்டா எழுதுறாங்க இல்லையா அவங்க கூட கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷனுக்கான ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டோட்டோட வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் இதுல சிலபஸ் அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. கூடவே क्वेश्चन பேங்க் அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கும் கீழ பிராக்டிகல் அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த பிராக்டிகல்ல எதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அத எல்லாத்தையுமே நீங்க ரெக்கார்ட் புக்ல வந்து எழுதி இருக்கணும். அதாவது நீங்க செஞ்சு பார்த்து நம்ம 10th 12thல வந்து ரெக்கார்ட் மெயின்டெய்ன் பண்ணுவோம் இல்லையா பயாலஜிக்கு கம்ப்யூட்டர்க்குலாம் அந்த மாதிரி இந்த இதுக்கும் நாம வந்து ரெக்கார்ட் மெயின்டெய்ன் பண்ணோம். ஏன் அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் COAக்கு நடக்கும்போது அந்த ரெக்கார்ட் புக்கை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. பிரைவேட் கேண்டிடேட்ஸா இருந்தாலுமே இந்த ரெக்கார்ட் புக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதே எக்ஸாமை நீங்க ரெகக்னைஸ்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல போய் 6 மாசம் கோர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை படிச்சு நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ல பிராக்டிக்கல் தியரி அப்படின்னு 2 நாள் எக்ஸாம் நடக்கும். பிராக்டிக்கல் அப்போ வெறும் அது ஒரு தனி ஹால் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்க போய் நீங்க என்னன்னா பிராக்டிக்கல் ரெக்கார்ட் புக்ல எழுதி பாத்தீங்களோ அங்க வந்து மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா டோட் வெப்சைட் லிங்க்லயே கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. தியரியும் இருக்கும். அந்த தியரிக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா போடுறேன். கூடவே பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங் முடிச்சவங்க எல்லாருமே தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அதனால பயப்படாம டைப்ரைட்டிங் முடிச்சவங்க SSLC பாஸ் ஆனவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் அதாவது COA கோர்ஸை பத்தின ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து வர்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ.